டே எங்கேயா போய் துளஞ்சி நீ பிசுறா கதியா, நீங்க இருக்கவா முக்கியமான அலுவலகம் இருக்கு வா கதியா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, விடி அடிச்சுனாடா பின்னிடம் மாறியடா. ஏய் டிவியில மச் போய்கிட்டு இருக்க, முடிச்சு நீ பாரு. அவசரமான அளவு சொன்னான். நீ இப்படித்தான் எல்லாத்தையும் கூப்பிடுவா, கூப்பிட்டு எல்லாம் விசில் அடிக்குவா இல்ல போயிட்டு வருவான். என்ன சொல்லு, உண்மையிலேயே முக்கியமான விஷயம். வெயில இருக்கேன் கேட்போம். சரி பா, இவனை நம்பி கூட்டி சேர்க்கலாமா? கூட்டி சேர்த்தா கோத்து விடுவானா? கோத்து விட்டா அடி பண்ணி தருவானா? நாம வந்து 10 நிமிஷம் ஆயிட்டுரா, என்னன்னு சொல்றா. டேய் போடுறா, அதான்டா யோசிக்கிறேன்டா. என்ன பசிக்குதா? சாப்பாடு வாங்கி தருவா சொல்லு. பசிக்குதாவா? பசிதா. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. மாமா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். பாத்தியா, வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தியா? ஐயோ, அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அதை விட முக்கியம் கோல் கொண்டதுக்கு அளவா 4 பிஸ்கெட் 1/2 கிலோ துபாயில இருந்து கொண்டதுக்குறாரு. அதை நாங்கள் அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அவர் போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம். திருடனுக்கு திகழ் கொட்டினா எப்படி இருக்கணுமோ அப்படி பொத்திக்கிட்டு இருக்கணும். திருடனுக்கு எப்படி திகழ் கொட்டும்? அடே ஏதோ கொட்டுது, அங்கே நீங்கள் இங்கே கிடந்து கொட்டுது. இப்போ அதான் இப்போ பிரச்சனை. சரி விடு, அதை விட முக்கியமான விஷயம் இதான். சரிதானே, அதை அடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நான் கோடி சொல்கிறேன். அடிச்சிடுவோமா? சரி அடிச்சிடுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கல் வரணும்னா கொடுக்கல, வேணா களை வடிக்கலாது. இதுக்கு நாங்கள் இன்னொரு 3வது ஒரு கைது இருந்து ஒரு கல்லை நொடுத்தன் தேவை. இருக்கிறான் இதுக்கண்டே புறந்தோரத்தை இருக்கிறான். அவன் ரத்தம் நாளம் புத்தி எல்லாத்திலையும் கள்ளவரி ஊறி இருக்கு. அவன் நீர்வேலியில இதுவரைக்கும் 278 வாழைக்குலைகளை வளர்த்திருக்கான். ஜக்கி சானே துரத்தி குடிக்க இயலாத ஊர்கோழி 378 வளர்த்திருக்கான். 168 கெல்மெண்ட் தலையில இருக்கும் போதே ஆட்டைய போட்டிருக்கான். இதுவரைக்கும் அவனை யாருமே துரத்தி பிடிக்கலாம். என்ன கோல்ட் பிஸ்கெட்டா? கோல்டா? ஓ சரி, எனக்கு எவ்வளோ தருவாய்? 2000 ரூபா தரேன். இந்த வாழைக்குள் அடிக்கிறதுக்கு 2000 ரூபா எடுக்கிறேன். நீ 2000 ரூபா தரேன். 2000 ரூபா காணாது. 2000 ரூபா காணாது? சரியாக போகிற 5000 ரூபா தரேன். 5000? ஓ 5000 காணாது. என்னடா இவன் இப்படி சொல்கிறான், 2 லட்சம் 3 லட்சம் கேட்பானோ? சரி அப்போ நீயே சொல்ல, விளாண்டு கோல்டு ரிஸ்க்கு கடும் கூட 5500 ரூபா. 5500 தரம் பரவாயில்லையா? டே என்ன 100 ரூபாய் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறான். சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5400 ரூபாயும் ஒரு வெத்தில குடும் பண்ணித்தான். ஒரு வெத்தில குடும் வெத்தில குடும் பண்ணி தருவேன். ஆனால் போயில பண்ணி தருவேன். போயில நான் வேண்டேன், அது போகிற வழியில் நான் எங்கே அடிப்பேன், அது பிரச்சனை இல்லை. 5400 ரூபாயும் ஒரு வெத்தில கூடும். டீலா நோ டீலா? டீல். எங்கே எப்படி அடிக்கணும் ஸ்கெட்ச் ரெண்டு மட்டும் சொல்லு. சரியான வெயில வரை இருக்கு, பசி வரை இருக்கு, சாப்பிடுச்சு. மற்றது ஸ்கெட்ச் வந்து இரவில் போட்டால் தான் போட்ட மாதிரியே இருக்கு, பகலில் போட்டால் சொதப்பு. அதனால 7 மணிக்கு ஸ்கெட்சை போடுவோம், 10 மணிக்கு ஆட்டே போடுவோம். ஓகேயா? இதுதான் விட்டுற பிளான். நிப்பாட்டு எல்லாம் இருட்டா இருக்கு, ஒன்றுமே தெரியலை. பெரிய மிஸ்கின் இவர், கண்ணாடி காட்டிட்டு பாரு பரதேசி. இதுதான் விட்டுற பிளான். எங்கே கதவை காணையில் பொருடா? சொல்லி வந்தாண்டா, கதவை இங்கே இருக்குது. இங்கே ஒரு சிசிடிவி கேமரா, இங்கே ஒரு சிசிடிவி கேமரா, இங்கே ஒரு சிசிடிவி கேமரா, இங்கே ஒரு சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கட்டும், வாழைமரம் இருக்கா? போதாரி விழுந்தது வாழைமரமா? இந்த 4 சிசிடிவி கேமராக்கும் படாமல் நாங்கள் உள்ளுக்க போகணும். எப்படி போகிறது? சிசிடிவி இல்லை விடா, பார்த்து போ. இந்த பகுதி தான் கடைசி முதலமாக இருக்கணும். இனிமேல் இப்படி ஒரு படி வடி வேறு இருந்தால் பாஞ்சு கழுத்தை கடிச்சிடுவேன். ஆனால் இந்த சிசிடிவி படாமல் உள்ளே போகிறதுக்கு என்ன ஒரு பிளான் இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு இங்கிலீஷ் படத்துலையும் எந்த ஒரு படத்துலையும் பாதிக்கா பிளான் இருக்குது. நாங்க உள்ள போய் அப்படி நாயை சிசிடிவி உள்ள போனோம்டா இங்க.
தலையோட பிளானை பார்த்தியா? தங்கம் இல்லாமல் இருக்கட்டும், வாழை மீனம் இருக்கா? ஐயோ, இதாண்டா வீடு. நாங்க என்ன கோயில்ண்டா சொன்னாங்க? என்னடா இல்ல இருட்ட, கண்ணாடிய கலட்டிட்டு பாருடா. இப்பவும் இருட்டத்தாண்டா இருக்கு. இதா இருட்டத்தாண்டா இருக்கும், வாடா. பைத்தியக்காரா, போடா. என்னடா வாழைக்குழி இருக்கு, டக்குனு போய் அடிச்சுட்டு வரையா? வாழைக்குழியா அடிச்சு மண்டலாம் உடச்சு விட்றேன். முடிச்சு வாழைக்குழியில கைவ பேர்தான் காது வடிக்கும். வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய சாமான் கிடக்கணும், வாழைக்குழி வாழைக்குழையை கண்டா அடிச்சே தீரணும். அதை நீ பிறகு அடி, முதலாவது பொருள் தூக்கணும். உட்டிச்சு முகத்தை பிடிச்சி பிச்சு விட்றோம், போடா போடா. அடிக்க போறான்டா இவர், அவனுக்கு வாழைக்குழை எக்ஸ்பர்ட். அடி பண்ணி போற ரெண்டி விட்டன் மாதிரி. வைத்தியம் கூட வந்துக்க போது பொருள் ஒரு கணிக்கிறியா? டக்குனு போய் இந்த வாழைக்குழி அடிச்சிட்டு வாரேன். வாழைக்குள்ளே பற்றி கலப்பியா இருந்தா கொல்லப்படும். எடுத்துட்டு அடிப்போமா? போடா போயா, போடா பேயா. டேய் பாத்தியா, கூட்டி வந்துட்டு பேசுறா என்ன? யாரா லைட்டு போடு? மாமா, மாமாவா? நீ ஆடா, நீ தானா பீங்கான் கோப்பையில ஆடுக்கிற? நீ பீங்கான் கோப்பையா? பீங்கன் கோப்பில நான் அடிக்கிறேன். இப்ப என்னதுக்கு வந்த நீ? அது நாங்க சும்மா வந்த நாங்க, அது தெரியா? பீங்கன் கோப்பை தான் தெரியா? கொஞ்சம் பொறு, போலீஸ் கடிச்சிக்கிறேன். இப்ப போலீஸ் வர. போலீஸா? இங்க இன்னேரு கடக்குறதுக்கு? இங்க எடுக்கிறது கொண்டும் இல்ல தான். ஆனா இந்த 5000 யூரோவை கால் என்ன நான் சொல்லுவேன். 5000 யூரோவா? அது எங்க அடக்கிங்க? அது எங்க இருக்குன்ற அதை பத்தி தெரியா? ஆனா இப்ப நான் போலீஸ் கடிப்பேன். என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம்டா? நீங்க பதுங்கி பதுங்கி வரைக்க இந்த கேமரா அள புடி போட்டு இந்த பீங்கான் கோப்பையில தொட்டு பாருங்க. தொட்டா இதான் கதி எல்லாம் இருக்கும். நீர்வேலியில 150 வாழைக்குழி அடிச்சு நான் ஒரு இடம் கூட பிடிபடையில. இங்க ஒரு பொருள் கூட அடிக்கல. தேவையில்லாம வாழைக்குழி வசந்த வசமா மாட்டி விட்டீங்களா? கலவு கேச விட எக்ஸ்ட்ராவா? பீங்கான் கோப்பையை களவு இருக்கிறவன பிடிக்கிறதுக்காக தான் தங்க பிஸ்கெட் கொண்டு சொன்னான்.